வணக்கம். இப்போ நாம் க்ரூடாயில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 13th. டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மேலே ஆகுது. ப்ரீஸாக பார்த்திங்க அப்படின்னா பைக்கால். ஸோ அந்த பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செகண்ட் டார்கெட்லாம் வரைக்கும் ரீச் அவுட் ஆகிட்டு, மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது, படிப்படியாக இறங்குதுன்றனால நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்குன்றனால கேண்டில் கலர் பாருங்கள், ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ செல் அட் 5170 செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு. கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 5157.08 இருக்குது. ஸோ 5170 வந்திருக்க இந்த செல் கால் 5157 போகுதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும். செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் போகும். இப்போ ப்ரீவியஸ் கால் பாருங்கள், அது வந்து பையிங் ட்ரெண்ட் பை கால். ஸோ இந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1050 ஜெனரேட் ஆயிருந்துச்சு 5161. 5161 அந்த பை கால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 5187 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 12:00 அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் இப்போ நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் செட் பண்ணியிருக்கனால யார் வேணாலும் இதை டிசைன் பண்ணி, யார் வேணாலும் இதை வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ஓகே கேண்டில்ஸ் ரெட் கலரில் இருக்குது, இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் டவுன் சைடில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்றக்கு செல் அட் 5170 இருக்குது. ஸோ 5170 ஒரு செல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம். எவ்வளோ தூரம் டார்கெட் மினிமமாக ஒரு ஃபஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றக்கு 5157 இருக்குது. ஸோ 5157 வருதா அப்படின்றது தான் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி இந்த சார்ட் வந்து கொடுக்குது. நாம் அதை மெயினாக வந்து 12 PM வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். 12 PM ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து எப்பயும் கொஞ்சம் அந்த மார்னிங் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும். 12 PM அப்புறங்கையில் நமக்கு மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் வேறு ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கிடைக்கிற என்ட்ரிஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் எப்பயுமே டெய்லி வந்து இந்த 12 PM ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ கால் ஜென்ரேட் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. 15 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5170 நமக்கு வந்து செல் கால் வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி 5156 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ஃபஸ்ட்டு செல் கால் வந்த 5 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போச்சு 5170. பட் ஒரு 12:35 அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் வந்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. இது ரிலேட்டட் அதர் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.